வணக்கங்க. நம்ம இப்போ வந்து சேமியா பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் பாயசம்னு கேட்டவே வறுக்காமே அப்படியே போட்டு செய்யலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, காஞ்சி திராட்சை இதை வாங்கி வச்சுருக்கேன். அரை லிட்ரு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாயாசம் சேமியா பாயாசம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஃபேன் வச்சாச்சு. அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பதிலியே ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சும்மா எடுத்தோடனே ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு அலசி கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதிலே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து அதிலேயே சேமியா சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கணும். அப்பமே எந்த ஸ்வீட் செய்யணும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ரெண்டும் நல்லா கொதிச்சு வரணும். சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் உடச்ச ஏலக்காய் வந்து இது மாதிரி ஒன்று பாதிமாக தட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் போடணும். நம்ம எடுத்து வச்சுக்கிற பால் இதில் சேர்த்திக்கலாம். சேமியா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா கொதிச்சு பாயசம் நல்லா இதை வச்சு இப்போ நம்ம வந்து இதில் முந்திரி திராட்சை வறுத்து போடணும். நம்ம கடாயை வச்சு நெய் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வளர்கிற அளவுக்கு முந்திரி நம்ம இதுல திராட்சை போட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை நல்லா முட்டு முட்டா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை பாயசம் சேர்த்துக்கலாம். சேமியா பாயசம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். இது சேமியா பாயசம் வந்து ஸ்கூல் லீவில் நம்ம வீட்டுக்கு பசங்களை கூட்டினு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா காஃபி டீ எல்லாம் இப்போ இருக்கிற பசங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி சேமியா பாயசம் இல்லை பால் பாயசம் இது மாதிரி வச்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.